ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ராவல் விளாக்காக தாங்க பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் டு ஆத்தங்கரை பள்ளி வரிசையில் எப்படி போகிறதாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பஸ் ட்ராவலு. முதல் முறையாக நம்ம சேனலில் வந்து ட்ராவல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சில வீடியோவில் வந்து நான் பேசியிருப்பேன், ஆனால் வாய்ஸ் ஒழுங்காக கேட்காதுங்க, சவுண்டு ஒழுங்காக கேட்காது. அதனால் சில வீடியோக்கு சில கிளிப்ஸுக்கெலாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன், கோச்சிக்காதீங்க. ஆத்தங்கரை பிளேஸில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்குலாம் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க திருச்செந்தூர் பஸ்ஸு. ராம்நாடு டு ஆத்தங்கரை பள்ளி வசதி போகிறதுக்காண்டி நான் திருச்செந்தூர் வண்டியில் ஏறினேன். நீங்கள் மாறி மாறி இப்போ தூத்துக்குடி போய் அதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு போகிறதுக்கு வண்டி அவசியம் இருக்காது, அதனால் ஒரே அடியே திருச்செந்தூர் வண்டி ஏறிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம்நாடு வந்து சாயல்குடி வந்துடுச்சுங்க. இதாங்க சாயல்குடி பஸ் ஸ்டாண்டி. சாயல்குடி பஸ் ஸ்டாண்டில் ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டி போட்டு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டாங்க. நேராக தூத்துக்குடி தான் போய்கிட்டே இருக்குது இப்போ வண்டி. நாகர்கோவில் பஸ் ஏறணும் திருச்செந்தூர் வந்து. இப்போ நாகர்கோவில் பஸ் ஏறணும், ஸோ வந்து ஆத்தங்கரை ஏறணும். ராம்நாடில் 9 மணிக்கு பஸ் ஏறணும், திருச்செந்தூர் வந்து சேர்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. அதனால் சாப்பிட்டு நாகர்கோவில் பஸ் ஏறலாம்னு பஸ் ஸ்டாண்ட் ஏற்றாப்புல ஒரு சாப்பாடு கடை இருந்துச்சு, வசந்த பவன் ஒரு ஹோட்டல். அங்கே சைவ சாப்பாடு சாப்பிட்டு நாகர்கோவிலுக்கு பஸ் ஏற வச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா நாகர்கோவில் பஸ்ஸுமே ஆத்தங்கரை ரூட்டு போவாங்க, வேறு ரூட்டு போவோம். அதனால் நாகர்கோவில் பஸ் ஏறும்போது கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த ரூட்டு வழி என்னென்னா, கடற்கரை ஓரமாகவே போவோங்க. இந்த கடல் ஓரத்துலேயே போகிற ரூட்டு பஸ் மட்டும் தாங்க ஆத்தங்கரை பள்ளிவாசல் ஸ்டாப் நிற்கும். அதனால் நாகர்கோவில் பஸ் ஏறும் போது ஆத்தங்கரை பள்ளிவாசல் ஸ்டாப் நிற்குமான்னு கேட்டுக்கிட்டே இருங்க. ஆத்தங்கரை பள்ளி வாசல் ஸ்டாப் இறக்கி விட்டோம்னா அங்கேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. அங்கே தான் ஆத்தங்கரை பள்ளி வாசல் இருக்குது, தர்கா இருக்குது. அதுக்காண்டி இந்த ரோட்டு ஓரத்தில் 2-3 ஜீப் இருக்குங்க, உங்கள்கிட்ட போய் கேட்டாலே 150 ரூபா தான் போகிறதுக்கு. இவங்க போய் இறக்கி ஆத்தங்கரை பள்ளி வாசலில் இறக்கி விட்டுருவாங்க. ஆற்றங்கரை பள்ளி வாழும் செய்யதலி பாத்திமா, அல்லாஹ்வின் அருள் நிறைந்த செய்யதலி பாத்திமா, அல்லாஹ்வின் அருள் நிறைந்த செய்யதலி பாத்திமா. என்னடா ஆத்தங்கரை பள்ளி வாசலில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் கம்மி தாங்க. வியாழக்கிழமை பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்கணும். வியாழன் வெள்ளி தாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குமா, அதனால் வியாழக்கிழமை தான் நிறைய பேர் வருவாங்க. அதனால் இன்றைக்கி புதன்கிழமை நைட்டே வந்துடுவாங்க நிறைய பேர். வியாழன் வெள்ளி தங்கிட்டு தாங்க போவாங்க சனிக்கிழமை. இந்த புறா ஆடுலாம் வரும்போது வாங்கிட்டு வந்து தெருவா காட்டி நேர்ந்து விட்டுருவாங்க. புறாக்கள் பொட்டுக்கல்லை வாங்கிட்டு வந்தால் போட்டாங்க.
தர்காவுக்கு வெளியே இருக்கிற கொஞ்சம் பெரிய லாட்ஜுங்க. நீங்கள் லாட்ஜில் தங்குறாலும் தங்கலாம், பள்ளிவாசல் உள்ளே தங்குறாங்க தங்கலாம். நாங்கள் உள்ளே தாங்க தங்கணும். உள்ளே தங்குறாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சி, உள்ளே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கந்தரி சோறு வாங்கிருக்காண்டி வெளியே வந்து ஒரு வாளி வாங்க வந்தேங்க. வாளி வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தா சரியான கூட்டங்க. இவங்க ஃபுல்லாமே கந்தரி சோறு வாங்கிருக்காண்டி தான் லைனில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் இவங்களுக்கு பின்னாடி போய் நின்று பொறுமையாக நின்று வாங்கிட்டு போனேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் பவுற ஆரம்பித்தாச்சுங்க. இந்த தேங்காய் பாலும் வாழைப்பழமும் மிக்ஸ் பண்ணி இது வந்து கொடுக்குறது. தனியாக வாழை தாரும் கொடுப்பாங்க, வாழைப்பழமும் தனியாக ரெண்டு ரெண்டாக பவுரணும், அதுவும் பவுந்தும். இது வந்து நீங்கள் வெளியே கடை இருக்கும், இங்கே வரிசையில் கடை இருக்கும், அந்த கடையில் நீங்கள் கேட்டாலே அவங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி வருதுங்க. நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும், ஈவினிங் கொடுக்குறீங்கன்னா காலையிலேயும் சொல்லிடணும். சொன்னால் அவங்க ஈவினிங்கில் வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் போட்டு வைப்பாங்க, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நீங்கள் முன்னாடியே சொல்கிறது வந்து நல்லது. பாலும் பழம் பவுந்து முடிச்சுன்னா அசர் தொழுதுட்டு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான கடையில் இருக்குன்னு சொன்னாங்க. அதோட எங்கள் அண்ணன் தெரியாது பைக்லேயே வந்ததுனால வசதியாக போச்சுன்னா பைக்லேயே கிளம்பியாச்சுங்க அந்த கடலுக்கு. போகிற வழி ஃபுல்லாக வெறும் காற்றாலையாக இருந்துச்சுங்க, பக்கத்தில் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலாக அந்த கடலுக்கு வந்தாச்சுங்க. இன்னும் உள்ளே போகணுங்க, பைக் இன்னங்குள்ளேயே நிப்பாட்டிட்டு உள்ளே போகணும். நிறைய பேர் அங்கேருந்து இவங்க ஃபுல்லாமே தர்காலேருந்து வந்தவங்க தாங்க. இங்கே நிற்கிற கார் ஃபுல்லாமே தர்காலேருந்து வந்தவங்க தான். இந்த ஆட்டோ கூட நிற்கிது பாருங்கள், இந்த வேன் எல்லாமே தர்காலேருந்து வந்தவங்க தான். ஒரு மணி நேரத்துக்கு 250 ரூபாங்க, ஒரு மணி நேரத்துக்கு 250 ரூபா ஃபீஸ் வாங்குவாங்க. நாங்கள் பைக்லேயே வந்தாச்சுங்க. எவ்வளோ நேரம் வேணால் நின்று பொறுமையாக போகலாம். இந்த பீச்சுக்கு நேம் வந்து நாவலடி பீச்சுன்னு சொல்லுவாங்க. நாவலடி ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே தாங்க இந்த பீச் இருக்குது. ஆத்தங்கரை பள்ளிவாசல் வந்து போன தடவை வந்தேன்னா இப்படி ஒரு பீச் இருக்குதுன்னு தெரியாது. பெரிய ரீசெண்டாக போனப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி பீச் இருக்குது. நிறைய பேர் போனாங்க, அதனால நாங்களும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வச்சுங்க. போய் பார்த்தா ஒரு குட்டி மால்தீவ்ஸ் மாதிரி தண்ணியில் அவ்வளோ ப்ளூவாக இருந்துச்சுங்க. வீடியோவில் அவ்வளோ தெரியாது, ஆனால் நேரில் போய் பார்க்கும்போது அது அவ்வளோ ப்ளூ கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ஆத்தங்களுக்கு சொன்னீங்கன்னா இந்த பீச்சை மட்டும் யூஸ் பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கடலுக்கு போயிட்டு திரும்பவும் தர்கா வந்து பார்த்தவங்க, பார்த்தா சரியான கூட்டம்ங்க. இந்த கூட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக தாங்க இந்த கூட்டம். நிறைய பேர் வந்துட்டாங்க, முக்கால்வாசி பேர் எங்கேருந்து வராங்கன்னா கேரளா சைடு தாங்க நிறைய பேர் வராங்க. கேரளா சைட்லேருந்து ரொம்ப பேர் வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு காலையில் ஊருக்கு போனோம்னு சீக்கிரமே படுத்துட்டேங்க. படுத்தா தூக்கமே வரலைங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறமா படுத்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஃபஜர் தொழுதுட்டு தர்கா உள்ளே போய் துவா கேட்டுவிட்டு, என்னோடய சைல்டுஹுட் ரொம்ப ஃபேவரட்டான ஜவு மிட்டாய் இருந்துச்சுங்க. முன்னாடி தான் 1.50 பைசா, இப்போ 1 ரூபா. அந்த 1 ரூபாய்க்கு கூட இப்போ அந்த ஜவு மிட்டாய் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இப்போலாம் ஜவு மிட்டாய் எந்த கட்டணையுமே பார்க்கவே முடியல. அங்கே இருந்துச்சு ஜவு மிட்டாய் வாங்கிட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸும் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா திசைன் வெளியின்னு ஒரு ஊருக்கு போகுதுங்க. அத்தங்கரை பள்ளி வசூல வந்து 7 மணிக்கெலாம் எடுத்துருவாங்க. திசைன் வெளியிலேருந்து 8:30 வந்து ராம்நாடு வண்டி இருக்குது, துருவ வண்டி இருக்குது, அதில் ஏறினீங்களா ராமநாடு போயிடலாம். அப்படி தாங்க நாங்கள் வந்தோம். சார் காய்ஸ், என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராவல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாபா, சீ யூ, டேக் கேர்.